வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமாவில் நடந்துட்டு இருக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு பாபி சிம்மா நடிச்ச அக்னி தேவி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் அதோட சேர்த்து சில சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் விஜய் தளபதி 63 நடிச்சிட்டு இருக்காரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில வேரியஸ் லொகேஷன்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஃபீல் குட் ஆக்ஷன் என்டர்டெய்னரா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல ஜாக்கி ஷ்ராஃப் வில்லனா நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிம்பு. வந்தாராஜாவா தான் வருவேன் படத்துக்கு அப்புறமா சிம்பு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாநாடு படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த படத்துல நடிக்க ராஷி கண்ணா கமிட் ஆகி இருந்தாங்க, டேட் இஷ்யூஸ்னால அவங்க விலகிட்டதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் த்ரிஷா. தமிழ் சினிமாவில் லீடிங் ஹீரோயினா இருக்கிற த்ரிஷா 96 பேட்ட படங்களோட வெற்றிக்கு அப்புறமா நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில ஹிந்தி பிலிம் பத்லாவோட ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை போஃப்தா தனஞ்சயன் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் படத்தை ராதா மோகன் டைரக்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தமன்னா. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல பிரபுதேவா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற தேவி 2 தமன்னா நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா சுந்தசி டைரக்ஷன்ல விஷால் மெயின் லீட்ல நடிக்கிற படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா அதே கண்கள் படத்தை டைரக்ட் பண்ணின ரோஹன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல ஒரு ஹாரர் பிலிம்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. யோகி பாபு, பகவதி பெருமாள், மன்சூர் அலிகான் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அண்ட் ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் April 14 இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அக்னி தேவி. ஜான் பால் ராஜ் அண்ட் ஷாம் சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் அக்னி தேவி. பாபி சிம்மா, மது, ரம்யா நம்பீசன், சதீஷ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அக்னி தேவ், அக்னி வெர்சஸ் தேவின்னு டைட்டில் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அக்னி தேவியா இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. எலெக்ஷன் சீசன்ல நல்ல பொலிட்டிக்கல் பிலிமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவில் விஜய் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் ரிலீஸ் ஆகுது, அண்ட் யோகி பாபோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோஸும் ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குதான் நீங்கள் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். ராஜேஷ் டைரக்ஷன்ல மிஸ்டர் லோக்கல், ரவிக்குமார் டைரக்ஷன்ல SK-14, PS மித்ரன் டைரக்ஷன்ல ஹீரோ, பாண்டியராஜ் டைரக்ஷன்ல SK-16 நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. இந்த படத்தை 2020 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி கள்ளபாட், சதுரங்க வேட்டை 2, வணங்காமுடி, நரகாசுரன் படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் வி மதியழகன் ப்ரொடக்ஷன்ல சலீம், சதுரங்க வேட்டை 2 படங்களை டைரக்ட் பண்ணின நிர்மல் குமார் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க அர்ஜுன் கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அர்ஜுனும் அரவிந்த் சாமியும் சேர்ந்து மணிரத்னத்தோட கடல் படத்துல நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ராம்பாலா. தில்லுக்கு துட்டு 2 பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸுக்கு அப்புறமா ராம்பாலா கயல் சந்திரன் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற டாவு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜர்கண்டி ஃபேம் மோனிகா ரெபா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. மனோபாலா, முனிஷ்காந்த், லிவிங்ஸ்டன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் தயானிதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தாவும் படத்தை ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் வைபவ்.
பொலிட்டிக்கல் காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிற ஆர்கே நகர், ஹாரர் காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிற காட்டேரி, காமெடி ஜானரில் உருவாகி இருக்கிற சிக்ஸர்னு அடுத்தடுத்து மூணு காமெடி படங்களோட ரிலீஸுக்காக வைபவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா நிதின் சத்யா ப்ரொடக்ஷன்ல எஸ்ஜி சார்லஸ் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்ஷன் காப் பிலிமா உருவாகிற இந்த படத்துக்கு அரோல் குராலி மியூசிக் கம்போஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ரசூல் பூக்குட்டி. இந்தியன் சினிமாவோட லீடிங் சவுண்ட் எடிட்டரான ரசூல் பூக்குட்டி ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காக ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருந்தாரு. இப்போ பிரசாத் பிரபாகர் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற ஒரு கதை சொல்லட்டுமா படத்துல நடிச்சிருக்காரு. தமிழ் மலையாளம் ஹிந்தின்னு மல்டி லிங்குவலா உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.